மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட முன்னாள் நடிகை. முன்னாள் ஜனாதிபதி ஒருவரால் வந்து சிறந்த நடிகை, இவங்க நடிப்பை பார்த்துட்டு சிறந்த நடிகை அப்படின்னு பாராட்டினாங்களாம் மாரிக்கணு என்ற மாரியம்மாவை. அவங்க தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள தற்போது வந்து மனநல காப்பகத்தில் சேர்த்து விட்டாச்சு நம்ம. அவங்களுக்கு நடந்த கொடுமை இந்த நடிகை பற்றிய வீடியோ இணையதளத்தில் உலக லெவலில் வைரலாகியும் அவங்களுக்கு உதவிக்கு வராத நடிகர் சங்கம் மற்றும் நடிகர் நடிகைகள் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மாரியம்மா அப்படிங்கக்கூடிய ஒரு நடிகையை வந்து ஆதரவற்று மனநலம் கூட்டி போய் ஒருத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நல்ல வைரலாக இருந்தது. இவங்க நடித்த நடிப்பை பார்த்துட்டு நாடகத்தில் வள்ளியாகவே இவங்க நடித்த நடிப்பை பார்த்துட்டு முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பாராட்டினாதான். அந்தளவுக்கு சிறப்பாக தனது நடிப்பை வெளிப்படுத்தி இருந்த ஒரு நடிகை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லாமல் மனநலம் கூட்டி போய் அனாதையாக தெரு ஓரங்களில் அங்கங்கே வந்து கிடைக்கக்கூடியதை சாப்பிட்டுட்டு எந்த விதமான உதவியும் இல்லாமல் இருந்தாங்க. அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எல்லாருமே என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அவங்கள ஏன் கொண்டு போய் ஹோமில் சேர்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு எடுத்த கோத்தோன்னு ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுங்கிறக்காகத்தான் பார்த்து எங்கே போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் இன்றைக்கி அவங்கள கொண்டு போய் ஹோமில் சேர்த்துட்டோம். அதுக்கு மாவட்ட நிர்வாகம் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங் சென்டர் மூலமாக அவங்களுக்கு போய் பார்த்து அவங்கள்ட்ட போய் இவங்களுடைய நிலைமையை சொல்லி புதுக்கோட்டை முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மருத்துவமனையில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மனநல மருத்துவ மையத்தில் போய் டாக்டரை போய் பார்த்து அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஒரு நடிகையாக இருந்து இப்போது வந்து அவங்க வந்து ஆதரவிட்டு போய் ரோட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் சார், அவங்களுக்கு பண்ணது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறோம், நீங்கள் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நீங்கள் வர்றதாக இருந்தால் அவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வர்றதாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் முன்னாடியே போய் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி அங்கே அவங்களை நிப்பாட்டி வச்சுட்டு நாங்கள் கால் பண்ணுறோம், நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லுனேன். உடனே எங்களுடைய காண்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுது என்னென்னா, அதாவது பொங்கல் தினம் வருது, பொங்கலுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏன்னா நாளைய தினம் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நேற்று நாங்கள் சொல்கிறது பொங்கல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாரியும் அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட் ரெடிமேட் ஜாக்கெட் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு போய் கொடுத்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி தானே பொங்கல் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, இல்லை நாளைக்கு இன்றைக்கி போகி, நாளைக்கு பொங்கல், நாளையிலேருந்து உங்கள் வாழ்க்கை நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த புடவையை கொடுத்துட்டு ஜாக்கெட் கூட அவங்க ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. எனக்கு கூட வாங்கிட்டு வந்துருக்கலாம், எனக்கு ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போட சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது மதிய நேரம் ஆயிடுச்சு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? பலகாரம் கொடுப்பேன், டீ கொடுப்பேன், எல்லாமே கொடுப்பேன். எனக்கு பாமாரும் நம்ம தாயோ அண்ணன் அக்கா தங்கச்சியோ அது மாதிரிக்கத்தான் இருக்கு. எல்லாமே கொடுத்து கொடுத்தாலும் இதுலயே இருந்துச்சு. ரொம்ப அறிவா இருக்கு. நீங்க வந்து இதை சரி பண்ணி எங்க செல்லுல எல்லாருக்கும் போட்டு விடுங்க. அப்புறம் அந்த வெகு நேரம் அவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துச்சு. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படி படுத்துக்கிட்டு அப்படியே திருப்பள்ளி கொண்ட மாதிரி அவங்க பார்த்து ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய மகன் மூலமாக வந்து 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த அம்மாவை கொடுக்க சொன்னார். அவங்க இல்லை இல்லை தம்பி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பையன் கொண்டு கொடுக்கும்போது நீ சாப்பிடு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அவன் தயங்கி தங்கி தான் அந்த பையன் கொடுத்தான். கொடுத்ததுக்கு பிறகு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு 100 பிஸ்கட்டில் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி கொடுத்தாங்க. பாருங்கள் எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குழந்தைங்கள்ட்ட யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த அம்மாவுக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 PC வந்தாங்க, ஒரு லேடி PC வந்து இன்னொருத்தர் ஜென்ஸ் வந்தாங்க. வந்து அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தாங்க, கூட்டி போக போகிறோம் அப்படின்னா அப்புறம் போய் சொன்னோம் நாங்கள் போய் இந்த மாதிரி உங்களை கூட்டி போய் உங்களுக்கு அவங்களை பத்திரமா பார்த்துக்குவாங்க, உணவுலாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் தங்குறதுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னா சரி நான் போகிறேன் அப்படின்னு இருந்தாங்க. வந்ததுக்கு பிறகு அந்த ரெஸ்கியூ டீம் வந்து அவங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டோம் என்ன பண்ணுவீங்க, என்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சார் இங்கே வந்து கூட்டி போய் நேராக கொரோனா டெஸ்ட் எடுப்போம் சார் ஃபஸ்ட்டு, ஏன்னா அவங்களை ஹோம் கூட்டி போகிறது முன்னாடி அங்கே ட்ரீட்மெண்ட் போகிறது முன்னாடி கொரோனா டெஸ்ட் எடுக்கணும், அவங்களுடைய பாடி செக்அப் பண்ணணும்,
அதுக்கு நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் கூட்டி போய் அங்கே டெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அதற்கு பிறகு உங்களை கொண்டாந்து ஹோமில் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வண்டியில் ஏற்றையில எங்களை சார் வந்து அங்கே பேசிட்டுகள் எல்லாம் வீடியோ எடுத்தாரு, எடுத்தாலும் அவங்க எடுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நல்லது நடந்தால் போதும், அவங்களே எப்படியாவது நல்லது நடந்தால் போதும். அந்த பகுதி மக்கள் எல்லாருமே அவங்கள ஏற்றிட்டு போனதுக்கான சாட்சியாக இருக்கும்போது நாம் என்ன, ஏன்னா யார் கூட்டி போனாங்கன்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிற கதனே. அப்போ 108 வந்து கூட்டி போகும்போது அங்கு ஊரே கூடிருச்சு, பயங்கர அங்க உள்ளவங்க நின்றுட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்பவே வந்து நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் வண்டியில் ஏறினோடனே தனியாக உட்காந்துனா அவங்களுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த 108 உள்ள அந்த மேடத்தை வந்து நீங்கள் அந்த ஜன்னல் வழியாக அவங்க அவங்களுக்கான ஒரு விண்டோஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, டிரைவர் சீட்டுக்கும் பேஷண்ட் உட்கார எடுத்துக்கும், அது மூலியமாக அவங்கள போய் நீங்கள் பாருங்க அப்படின்னோடனே அப்புறம் அவங்க பார்த்து நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்க நம்ம பேசிகிட்டே போகலாம்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் பிடிச்சு, ஏன்னா உள்ள விட்டு கதவை சத்துறோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். அந்த சங்கீதா ஹோட்டலை பற்றி சொன்னாங்க, நாளைக்கு 15 ஆதரவற்றவங்களுக்கு அந்த சங்கீதா ஹோட்டல்காரவங்க முகம் சுளிக்காமல் வந்த உடனே நிற்கவே விடாமல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்களா. அந்த மாதிரி மனித உள்ளம் கொண்ட நிறைய பேர் இருக்காங்க, கருணை உள்ளம் கொண்ட தெய்வங்கள் இருக்காங்கன்னு சொல்லுவோம். இதே நேரத்தில் கருணையே இல்லாத கொடூரமான மிருகங்களும் இந்த உலகத்தில் வாழத்தான் செய்கிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, இவங்களை வண்டியில் கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு அங்கே ஒரு தேங்காய் கடையில் வேலை பார்த்த ஒருத்தர் வந்தார். அப்போ தான் வந்து இந்த மாரியம்மா என்ற மாரிக்கிறவங்களை பற்றி அவர் சொன்னாங்க. அவர் சொல்லும்போது எங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங், இவங்களை பற்றி தெரியுமா அவருக்கு. நீங்கள் அவங்களை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு பார்த்தீங்க? ஆமாம் ஆமாம். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களை எடுத்து சார் பார்க்கணும். அவங்க நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நாளையில் பார்த்தாக்க இந்த மாதிரி மென்டல் மாதிரி அவங்க ரோட்டில் கொஞ்சம் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. வள்ளியாக தான் நடிச்சிச்சு, ஆனால் வள்ளியாக நடித்தாலும் நல்லா அருமையாக நடிக்கும். ரெண்டாவது இந்த பெண்ணை தான் எல்லா ஏரியாவுக்கும், இந்த ஏரியா பூராமே இந்த பெண்ணை தான் போடுவாங்க. இப்போ இளஞ்சா ஊரே எடுத்துட்டாலும் 5 இந்த பிள்ளை தான் நடிக்கும், இந்த பொண்ணு தான் நடிக்கும். அப்போ ஆள் நல்லா சிகப்பு, ஆள் நல்லா அழகாக இருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப அசம்பாயங்கள்லாம் நடந்துச்சு தான் நடந்ததெல்லாம் எல்லாம் அங்கே ஊர் வேலையை பார்க்குறவங்க பேசுகிறவங்க எல்லாருமே சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி கம்மாய்களே கிடைச்சிக்கலாம் வந்து சொன்னாங்க. அது இல்லைனா கொஞ்சம் பார்த்து நீங்கள் அரசு அதிகாரிகள் தான் நீங்கள் பார்த்து அதை கொஞ்சம் நல்லா. இது போன்ற மனநலம் குன்றியவர்கள் மீதும் வந்து இந்த மாதிரியான இது இருக்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு கொடுமை. அனுப்பிச்சது பிறகு தான் இந்த தகவலை வந்து அந்த தேங்காய் கடைக்காரங்களுக்கு சொன்னார். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 900,000 பேருக்கு மேலே ரீச் ஆகிருக்கு இவங்களை நம்ம எடுத்த வீடியோ. அது இல்லாமல் இன்னும் நிறையா நம்ம எடுத்த வீடியோவெல்லாம் போட்டு இன்னும் நிறைய சேனல்ஸ் நம்ம வீடியோவே எடுத்து காப்பி பண்ணி நிறைய சேனல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படி போட்டது பார்த்தீங்கன்னா இன்னும் 500,000 பேர் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தவங்க ஒரு நடிகர் சங்கத்தில் உள்ள நடிகருமாக பார்க்காம விட்டாங்க, ஒரு நடிகர்களுமா இதை பார்க்காம விட்டுட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தான் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி நலிவடைஞ்சவங்க கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்காங்க. நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் தெரிஞ்சது நிறைய இருக்காங்க. அவங்களுக்குலாம் உதவி பண்ணணும், அவங்க பென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகையா இருந்து நாடகத்துல சிரிப்பாட்டாக ஜொலித்த ஒரு நடிகை இன்னைக்கு வந்து மனநலம் கொண்டு போயிருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கோ காப்பாத்துறதுக்கோ ஒரு நடிகரும் வரல, ஒரு நடிகர் சங்கத்துல உள்ளவங்க கூட அதை பத்தி கேட்கல. நடிகர்கள் திடீர்னு வந்து வாரி வாரி கொடுப்பாங்க வேற எதுக்காகனா. இது போல சக நடிகர்கள் சார் நாடகத்தை வந்து வந்தவங்க சார், எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, சிவாஜி கணேசன், பல பெருமையான நடிகர்கள் வந்தவங்க தான். அப்படி வந்த ஒரு உதவங்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தே நேரம் உங்களுக்கு பெரிய நடிகையாக கூட வந்துருந்துருக்கலாம்ல. அதை பார்த்ததுனால எங்களுக்கு வருத்தப்பட்டதுனால அவங்கள கொண்டு போய் ஒரு ஹோமில் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக அரசு சார்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய நாங்கள் கேட்டோம், விசாரித்தோம், நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. இங்கே போனால் மினிமம் ஒரு 2-3 வந்து அவங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அங்கே கொண்டு போய் விட்டுருக்கோம். அரசு சார்பாக இயங்கக்கூடிய மனநல காப்பகத்தில் தான் வந்து அவங்கள கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து அவங்க வந்து அங்கே சேஃப்டியாக இருக்காங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இடையில வந்து பார்க்குறதுக்கு வரதுக்கு அனுமதி உண்டா பண்ணோன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸில் அவங்க குணமானதுக்கு பிறகு அந்த வீடியோவும் எடுத்து உங்களுக்கு நாங்கள் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், அதில் நிறைய பேர் கமெண்ட், இவங்க எந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, எந்த நாடகத்தில் நடிச்சிருக்காங்க சார், நாடகத்தில் நடிச்சிருந்தா தான் உங்கள் மேலே நீங்கள் இறக்கப்படுவீங்களா, இல்லை சீரியலில் நடிச்சிருந்தா தான் இறக்கப்படுவீங்களா? ஒரு பெண்ணா, ஒரு அம்மாவா, ஒரு தாயா, அவங்க மீது ஒருத்தவங்க இந்த மாதிரி வந்து ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நம்மளாம் வருத்தப்பட மாட்டோமா? இனிமேல் கேட்குறது கமாண்டை கேட்குறதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலைமையிலேருந்து அவங்கள எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அவங்கள வந்து யார், அவங்கள வந்து ஜனாதிபதி வந்து பாராட்டியிருந்தா என்ன, இல்லை அமெரிக்க பிரசிடென்ட் பாராட்டியிருந்தா என்ன, அவங்களுக்கு ஒரு நாங்கள் எதுக்காக போடுறோம்னா அப்படிப்பட்ட ஒரு நடிகைக்கு இந்த நிலைமை அப்படிங்கிறக்காக தான் போட்டோமே தவிர, அந்த டைட்டில் போட்டதுக்கான காரணம் இந்த மாதிரியான சிறப்பு பெற்ற ஒரு நடிகைக்கு இந்த மாதிரியான நிலைமைன்னு சொல்லியிருந்தோமே தவிர,
அதை பத்தி பேச வேண்டியதே வேலையே இல்லை. நம்ம ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற மைண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இவங்க மட்டும் இல்லை யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அவங்களுடைய வீடியோ இந்த மாதிரி ரீச் ஆகி ஹெல்ப் பண்ணுறதுக்கு முடியுங்கிறதுனால தான் சொல்கிறேன். உங்களுடைய ஆதரவோடு கண்டிப்பாக கொண்டு அவங்களை கொண்டு போய் நாங்கள் வந்து ஹோமில் சேர்த்துட்டோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.